அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி ஃப்ரீக்குவென்சி மெஷர்மெண்ட், ஏசி ஃப்ரீக்குவென்சி மெஷர்மெண்ட் யூஸிங் சோனோமீட்டர். ஒன்றும் இல்லைங்க, ஏசி ஆல்டர்னேட். ஏசின்றது என்னென்னா ஆல்டர்னேட் கரண்ட். ஓகேவா, வீட்டில் எடுத்து பார்த்தீங்களா கரண்ட்டு, அதுதான் ஆல்டர்னேட் கரண்ட்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஃபார்ம் வர்றது வந்து டைரக்ட் கரண்ட்டு. ஓகேங்களா, அப்போ நம்ம ஏசி ஃப்ரீக்குவென்சி, அந்த ஆல்டர்னேட் கரண்ட் ஃப்ரீக்குவென்சி வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். எப்படி மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனோமீட்டரை வச்சு மெஷர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நீ இதுக்கு முன்ன வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் பார்க்கலாம். அடுத்தது சோனோமீட்டரில் ஏசி ஃப்ரீக்குவென்சி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, இதுக்கு என்னென்ன தேவை, இதை மெஷர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவை அப்படின்றது மட்டும் இந்த டேபிளில் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஏற்கனவே இது கேள்விப்பட்டது தான். இப்போ நீங்கள் ஆல்டர்னேட் கரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுறது எவ்வளோ வோல்டேஜ், வீட்டில் யூஸ் பண்ணீங்க போய் மீட்டர் பாக்ஸில் பாருங்கள், உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு மீட்டர் பாக்ஸில் வந்து பாருங்கள் எவ்வளோ வோல்ட் அதில் வருது அப்படின்னு பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 220 வோல்ட் வரும். 220 வோல்ட் அதில் எவ்வளோ வோல்ட் வரும், 220 வோல்ட் வரும். ஓகேங்களா, இதில் நம்ம யூஸ் பண்ணுற வீட்டுக்கு வர்ற கரண்ட்டு எத்தனை வோல்ட்டில் வரும், 220 வோல்ட் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 220 வோல்ட்டுக்கு எவ்வளோ ஃப்ரீக்குவென்சி இருக்கும், இங்கே பாருங்கள் ஃப்ரீக்குவென்சியாக. அப்போ எவ்வளோ ஃப்ரீக்குவென்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் வீட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், அந்த மீட்டர் பாக்ஸ்லேயே போட்டிருப்பாங்க. உங்கள் மீட்டர் பாக்ஸ்க்கு வந்து இவ்வளோ வோல்டேஜ் வருது, அதே மாதிரி இதில் எவ்வளோ ஹெட்ஸ் இருக்குது, ஃப்ரீக்குவென்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ஹெட்ஸில் இருக்கும். இதை ரெண்டுமே கம்பல்சரி ஒவ்வொரு மீட்டர் பாக்ஸ்லையும், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மீட்டர் பாக்ஸில் கண்டிப்பாக இது ரெண்டுமே இருக்குது, எவ்வளோ வோல்டேஜ் வருது அதில் எவ்வளோ ஃப்ரீக்குவென்சி வருது. ஓகேங்களா, அதே மாதிரி தாங்க இப்போ என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த ஆல்டர்னேட் கரண்ட்டு எப்படி மெஷர் பண்ணுறது இந்த சோனோமீட்டரை வச்சு. நாம் அதை மீட்டர் பாக்ஸ் வீட்டில் இருக்கிற கரண்ட்டை எதை வச்சு மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற கரண்ட்டை வச்சு மெஷர் பண்ணுவோம். ஓ இவ்வளோ ஹெட்ஸ் இருக்குது, இவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, இதை வச்சு நம்ம இந்த மானிட்டரில் பார்க்குவோம். ஓகேவா, எவ்வளோ கரண்ட்டு பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு. ஆனால் இதில் வந்து இந்த சோனோமீட்டரை வச்சு எப்படி அந்த ஏசி ஃப்ரீக்குவென்சியை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ கண்டுபிடிச்சிடலாங்களா, கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் மட்டும் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்டலுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட் பார்க்குவோம். சரிங்களா, அதே மாதிரி இந்த எக்ஸ்பெரிமெண்டில் இப்படி தான் இருக்கும். என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்டு இருக்கும், இந்த நைஃப் வெஜ் இருக்கும், இந்த ஸ்டீல் வயர் இருக்கும், இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். இது அப்படி சொல்கிறேன் பாருங்கள், இதை தான் இங்கே முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி வச்சிருக்கிறது. ஓகேங்களா, அது என்னன்னு சொல்கிறேன், என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உட்டன் பாக்ஸ் தேவை. இந்த உட்டன் பாக்ஸ்ன்றது சோனோமீட்டர் உட்டன் பாக்ஸ், ரெக்டாங்குலர் சைஸில். இது ரெக்டாங்குலர் சைஸ் தானே, ரெக்டாங்குலர் சைஸில் ஒரு உட்டன் பாக்ஸ், சோனோமீட்டர் உட்டன் பாக்ஸ். இந்த ஹோல்ஸெல்லாம் இருக்கா, இந்த மாதிரி ஒரு உட்டன் பாக்ஸ் எடுத்துக்காங்க. இந்த உட்டன் பாக்ஸில் ஒரு 1 மீட்டர் லென்த்து, இதாங்க 1 மீட்டர் லென்த்து. ஓகேங்களா, 1 மீட்டர் லென்த்துக்கு என்ன பண்ணிங்கன்னா ஒரு உட்டன் பாக்ஸ் எடுத்துக்கிறீங்க. அந்த உட்டன் பாக்ஸுடைய ஸ்கேல் இருக்கும் பாருங்கள், இதுவும் ஸ்கேல் தான் பாருங்க, இங்கே இருக்கிறதும் ஸ்கேல் தான். ஓகேங்களா, இந்த ஸ்கேலும் நம்மளுக்கு தேவை என்ன மெஷர் பண்ணுறதுக்கு. ஓகேவா, ஸ்கேல் ரெண்டு பக்கம் இருக்கா. வேறு என்ன தேவைன்னு பார்த்தீங்களா, இதுதான் பிரிட்ஜ், நைஃப் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒரு இது மாதிரி பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா. இது மூவபிள் பிரிட்ஜ், மூவ் பண்ணிக்கலாம், இப்படி மூவ் பண்ணிக்கலாம், இப்படி மூவ் பண்ணிக்கலாம், இப்படி அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது தேவைப்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் தேவைப்படுது. வெயிட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த வெயிட் ஆங்கரும் தேவைப்படுது. ஓகேங்களா, வெயிட் ஆங்கரு அதோடு சேர்ந்து வெயிட்டுங்களும் தேவைப்படும். ஒரு 5-4 வெயிட் எடுத்திருக்கேன், இதுவும் தேவைப்படும். அதோட இன்னொன்று என்னென்னு தேவைன்னா, இந்த கம்பி பாருங்கள், கண்ணுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், பாருங்கள் இந்த ஒயர் இருக்கா, இந்த ஒயரும் தேவை, ஸ்டீல் ஒயர் நம்ம எடுத்துக்காங்க. இந்த மாதிரி ஸ்டீல் ஒயர் தேவை. வேறு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே வேறு என்ன தேவைன்னு பார்த்தா இந்த எலக்ட்ரோ மேக்னெட் தேவை. இது வந்து காயிலுங்க, நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் இருக்கும் காயில்லாம், நம்ம ஃபேனில் இருக்கும் அந்த காயில், அந்த அதுலலாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட் இருக்கும், இதே மாதிரி தான் ஒரு காயில். இந்த காயில் தேவைப்படுது. இந்த காயில் என்னென்னா நம்ம படத்தில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் புக்கில் இந்த மாதிரி தான் படம் இருக்கும், இதுதாங்க அந்த காயில் பார்த்தீங்களா, காயில் தெரிஞ்சுங்களா, இதுதான் அந்த காயில், நம்ம படத்துக்கு மேலே போட்டுக்கிற காயில் இதுதான், இது தேவைப்படுது. இன்னொன்று என்ன தேவைன்னா, இதுக்கெல்லாம் கரண்ட்டு தேவை இல்லையா, அதுக்கு அதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் தேவை. இங்கே பாருங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்திருக்கேன். ஓகேவா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இதில் வந்து ஃப்ளக் பாயிண்ட்லேயே சொருகிக்கணும், இது ஃப்ளக் இருக்குது, இது ஃப்ளக் பாயிண்ட் சொருகிக்கங்க. சொருகிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளஸ், இது மைனஸ். ஓகேவா, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, இதில் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து என்னது டிரான்ஸ்ஃபார்மர். இதில் எத்தனை வோல்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வோல்ட்டு.
ஓகேவா? ஏன் கரண்ட்டு இப்போ வந்து வீட்டில் வர்ற கரண்ட் ஆல்டர்னேட் கரண்ட்டு 220 வோல்ட் இருக்கு, அந்த 220 வோல்ட் டைரெக்டாக கொடுத்தா என்ன ஆகுன்னா இந்த போர்டு வந்து இந்த அவ்வளோ தாங்காது, ஓகேவா, ஃபயர் ஆயிரும், அந்தளவுக்கு வோல்டேஜ் அதிகமாக வந்தால். அதனால தான் நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மர் சின்னதாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். கரண்ட் இதில் வந்து இதுலேருந்து எத்தனை வோல்ட் இருக்குன்னா 6 வோல்ட் மட்டும் தான் எடுத்துருக்கோம். ஏன்னா அந்த சோனாமீட்டருக்கு 6 வோல்ட்டு போதும். நம்ம அதிகமான வோல்ட் எடுத்துங்க, 220 வோல்ட் எடுத்துங்க அப்படின்னா இது என்ன ஆகுன்னா செட் ஆகாது, பவர் அதிகமாக வரும். அதனால் நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் சின்னதாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துருக்கோம். இது எத்தனை வோல்ட்டு 6 வோல்ட்டுங்க பாரு, போட்டிருக்குங்களா 6 வோல்ட்டுன்னு போட்டிருக்கா, ஏசி ஆல்டர்னேட் கரண்ட் 6 வோல்ட், இதுதான் அந்த 6 வோல்ட். ஓகேங்களா, இதை கனெக்ட் பண்ணோம் எதோடனா இதோட கனெக்ட் பண்ணணும், கனெக்ட் பண்ணி தான் நம்ம இது பார்க்க போகிறோம். ஓகேவா, எல்லாம் கனெக்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள், இந்த நைஃப் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக, அது மேலே என்ன பண்ணுறீங்க இந்த வெயிட்டை தொங்க விட்றீங்க, நல்லா பாருங்கள் வெயிட் இதில் நல்லா எடுத்து வைக்கிறீங்க. ஓகேவா, இது மேலே அந்த ஃபுல் மேலே தள்ளுற மாதிரி கரெக்டாக கீழே தொடாத மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது வச்சுட்டிங்களா அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கிறோம் இது மேலே, இது மேலே இந்த கம்பி மேலே இந்த ரெண்டு நைஃப் வச்சுக்கு இடையில் ஒரு பேப்பர், நான் பேப்பர் எதுக்குன்னு அப்புறமேட்டு சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த பேப்பர் எடுத்துகிட்டு மேலே வச்சுட்டோம், வச்சுட்டுங்களா, அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்களா வெயிட்டெல்லாம் அதில் ஆட் பண்ணிடுங்க, இதில் வெயிட்டெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா ஆட் பண்ணிடுங்க, இதில் ஆட் பண்ணிடுங்க, ஆட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டாண்டில், இது தாங்க ஸ்டாண்டு, இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இந்த காயில் வந்து அதில் பிட் பண்ணிடுங்க. எதுக்காக காயில் பிட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் தான் என்ன ஆகும் அந்த மேக்னெட் வந்து வந்து வீரும். ஓகே, இதுக்கு நேராக வச்சுருக்கு, எதுக்கு நேரம்னா ரெண்டு நைஃப் வச்சுருக்கீங்களா, வச்சுருக்க முடியல பிரிட்ஜ் மாதிரி, அந்த ரெண்டு நைஃப் வச்சும் நடுவில் இதுக்கு நேராக வைங்க, வச்சுட்டு இந்த ஒயர் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். இதோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே வச்சுருக்கீங்கன்னா கீழே வச்சுருக்கேன் இந்த ப்ளஸ்ஸு, இந்த ப்ளஸ் செட்னு வந்து இதில் கனெக்ட் பண்ணிடுங்க, இந்த ரெண்டு கனெக்ட் இருக்கு பார்த்தீங்களா பாரு, இதில் கனெக்ட் பண்ணுங்கள், இதில் கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, இதில் கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா பாரு, இதில் வந்து இன்னொரு கனெக்ஷன், இந்த காயில் இன்னொரு எட்ஜ் இருக்குது, அது வந்து இன்னொரு மைனஸில் கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா இதுதான் ரெண்டுமே கனெக்ட் பண்ணியிருக்கேன், கனெக்ட் பண்ணிட்டு இது என்ன ஃப்ளக்கில் சொருகிடுறேன். ஓகேங்களா, இதில் ஃப்ளக்கில் சொருகிட்டு, இதை ஃப்ளக்கில் சொருகிட்டு என்ன பண்ணுறேன்னா ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஏசி வந்து அந்த கரண்ட் வந்து இதில் பாஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இங்கே படத்தில் பாருங்கள், இந்த கரண்ட் 6 வோல்ட் இருக்குது, நான் கரண்ட் ஆன் பண்ணிட்டேன், இது வந்து இஎம்ன்றது எலக்ட்ரோ மேக்னெட், அந்த எலக்ட்ரோ மேக்னெட் இந்த கரண்ட் ஆன் பண்ணோம் என்ன ஆகும் அந்த வேவ்ஸ் வந்து இது மேலே ஃபார்ம் பண்ணும், இது மேலே இந்த ஒயர் மேலே ஃபார்ம் பண்ணும், அந்த ஃப்ரீக்குவென்சி என்ன ஆகும் அதனுடைய கரண்ட்டு இது மேலே பாஸ் ஆகும், இந்த காயிலேருந்து என்ன ஆகும் அப்படியே பாஸ் ஆகும், பாஸ் ஆனோடனே என்ன ஆகுன்னா இந்த வயருக்குள்ள ஸ்டீல் ஒயர் இது அப்படியே வைப்ரேஷன் ஆகும், வைப்ரேஷன் ஆன உடனே வைப்ரேஷன் அந்த பேப்பர் விழுதான்னு பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க, ஏன்னா கரண்ட் இல்லை, கரண்ட் போட்டால் கரெக்டாக தெரியும், அதனால் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சொல்கிறேன், பேப்பர் விழுதுன்னு பாருங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அப்போ பேப்பர் அப்படியே அந்த இந்த இதில் இருக்கிற வேவ் வந்து இது மேலே பட்ட உடனே கம்பி மேலே அப்படியே வைப்ரேஷன் ஆகிட்டு அந்த பேப்பர் வந்து விழும், விழுந்த உடனே என்ன பண்ணிங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க லென்த், என்ன லென்த் நோட் பண்ணிக்கிறேன்னா இந்த லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங், லென்த் ஆஃப் வைப்ரேஷன் இது நோட் பண்ணுறீங்க, அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த படம் நோட் பண்ணிக்கோங்க, இந்த படம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நம்ம என்ன யூஸ் பண்ண இங்கே சொன்னது தான் அந்த படத்தில் போட்டிருக்கேன். அடுத்து ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம், அப்போ ஃபார்முலா என்னன்னு போடுவோம், அப்போ ஃப்ரீக்குவென்சி ஆஃப் வைப்ரேஷன் இல்லைன்னா ஃப்ரீக்குவென்சி ஆஃப் சோனாமீட்டர் ஈக்குவல் டு, அப்போ என்ன வரும், 1/2L ரூட் ஆஃப் T/M, இது என்னென்னு தெரியும், லென்த் ஆஃப் வைப்ரேஷன், லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் இல்லைன்னா டென்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் இல்லைனா இது வந்து என்னது லீனியர் மாஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறேன், இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, இது வந்து என்னன்னு சொன்னேன், ஃப்ரீக்குவென்சி ஆஃப் சோனாமீட்டர் இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா ஃப்ரீக்குவென்சி ஆஃப் சோனாமீட்டர். ஓகே, இப்போ டேபிளேஷன் மூலமா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் போட்டுக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், செகண்ட் ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, செகண்ட் ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சீரியல் நம்பர், செகண்ட் ஒன் வந்து லோட், LOAD லோட், லோடுன்றது நம்ம என்ன வெயிட் போடுறோமோ அதுதான் லோட், லோடு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன், அந்த டென்ஷன்ன்றது என்னது டீன்னு வச்சுக்கிறோம், ஓகேவா டி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல், எல்ன்றது அந்த லென்த்து,
அடுத்து வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரூட் டி டிவைடட் பை எல், இது கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, இதுதாங்க லாஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகேவா, இப்போ புரியுதுங்களா? ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட் இதை எடுத்து வச்சுக்கோங்க, அப்புறமேட்டு சொல்கிறேன் என்ன மறைக்கும். அதனால தான் ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறோம், சீரியல் நம்பர் ஒன்னு போடுறோமா? இப்போ சீரியல் நம்பர் ஒன். இப்போ லோடு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு 500 கிராம் தரேன். அப்போ 500 கிராமு, அப்போ டென்ஷன் எவ்வளோ நீ கண்டுபிடிக்கணும். டென்ஷன் எப்படி எப்படிது எம்ஜியா, நம்ம எம்ஜினா என்ன பண்ணோம், எம்ஜி அப்படின்னா எம்முக்கு வந்து என்னது 500, ஜிக்கு வந்து 9.8. இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இது கிடச்சிடும். ஓகேவா, லென்த் என்னென்னா நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி வைக்கணும் பார்த்தீங்களா, இந்த ஃப்ரீக்வன்சி இது மேலே போட்டோம். இது மேலே இந்த காயிலேருந்து டிரான்ஸ்ஃபார்ம்லேருந்து கரண்ட் வரும், எதுக்கு ஒரு கரண்ட் வரும், காயிலுக்கு கரண்ட் வரும், காயிலேருந்து என்னாகும் அந்த கரண்ட் இது மேலே பாஸ் ஆகும், எலக்ட்ரோ மேக்னெட் வந்து இந்த கம்பி மேலே போடும். கம்பி மேலே போட்டோடனே பேப்பர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நோட் பண்ணுறோம், அந்த லென்த்தை நோட் பண்ணுறோம். இதுலேருந்து இது வரைக்கும் என்ன லென்த், ஸ்கேல் வச்சு ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்குமா, ஒரு 10 சென்டிமீட்டர். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது கண்டுபிடிச்சேன் இல்லையா, இப்போ 500 இன்ட்டு என்ன பண்ணுறோம், அந்த கிராவிட்டி மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், இது மல்டி பண்ணால் ஒரு வேல்யூ இருக்கும், அதுதாங்க அந்த வேல்யூ. ஓகேவா, அப்போ இது இந்த ரூட் எடுத்து இந்த எல் இருக்கு இல்லையா, இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைச்சிடும். அடுத்து செகண்ட் என்ன பண்ணுறோம், ரெண்டாவது 500 கிராம் ஆட் பண்ணுறோம், அப்போ 1000 கிராமா. அதே மாதிரி இந்த 1000 × 9.8 மல்டிப்ளை பண்ணுங்கள். 9.8 என்னன்னு தெரியும், கிராவிட்டி, இந்த எர்த்தோட கிராவிட்டி. ஓகேவா, அது ஒரு வேல்யூ வரும். உங்கள் என்ன லென்த் வரும் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஒரு 12 point something, ஒரு 12.1, 11.1 இந்த மாதிரி வரவே வந்துகிட்டே இருக்கும். அடுத்து வந்து இன்னொரு 500 கிராம் ஆட் பண்ணுங்கள், 1500, நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு 13.2 வரும். ஓகேவா, இந்த மாதிரி வேல்யூ ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நம்ம லோட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு, கிராம் கிராமாக லோட் பண்ணுறோம், 500, 1000, அடுத்து 500, இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா, ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம், லென்த்து கண்டுபிடிக்கிறோம். இந்த வைப்ரேஷன் அதில் ஃபஸ்ட்டு ஒரு வெயிட் போடுறோம், வெயிட் போட்டு அந்த வேவ் அந்த கரண்ட் பாட்டு பாஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம், அந்த பேப்பர் விழுந்தவொடனே நம்ம அந்த லென்த் எவ்வளோ நடந்து போட்டுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம்னா, இன்னொரு வெயிட்டை அதில் ஆட் பண்ணுறேன், இந்த கீழே வெயிட் தொங்குது இல்லையா, அதில் இன்னொரு வெயிட்டை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோடனே என்ன ஆகுன்னா, இன்னும் டைட் ஆகும், அப்போ இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா, அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதனுடைய ஃப்ரீக்குவென்சி நோட் பண்ணுறோம், அந்த லென்த்தை. ஓகேவா, திரும்ப என்ன பண்ணுறோம், அது எடுக்கிறோம், திரும்ப அந்த இன்னொரு வெயிட்டை ஆட் பண்ணுறோம், அப்போ அதனுடைய வேல்யூவை ஆட் பண்ணுறோம். இது தாங்க, இது வச்சு என்ன பண்ணலாம், இதை ரூட் பண்ணி இந்த எல்லை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு இந்த டேபிளேஷன் ஓவர். ஓகேங்களா, இது புரியுதுங்களா, இது மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அப்போ லாஸ்ட்டாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ரூட் டி பை எல்னு கண்டுபிடிச்சி, ரூட் டி எல்னு கண்டுபிடிச்சி. எம்ன்றது என்னன்னு தெரியும், ரூட் எம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என்னது அந்த லோட் பண்ணுற இது. ஓகேவா, அடுத்து வந்து என்ன கண்டுபிடிக்கணும், இந்த லென்த்தும் தெரியும், எல்லுக்கு என்ன வேல்யூவோ அது அப்படியே போட்டுறோம். ஓகேவா, இது போட்டுனா நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிடும். இப்போ நம்ம ஃப்ரீக்குவென்சி ஆஃப் சோனோமீட்டர் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீக்குவென்சி ஆஃப் ஏசி சப்ளை கண்டுபிடிக்கணும், ஃப்ரீக்குவென்சி ஆஃப் ஏசி சப்ளை, இது ஃபஸ்ட்டு. அடுத்து செகண்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஃப்ரீக்குவென்சி ஆஃப் ஏசி சப்ளை. அப்போ ஃப்ரீக்குவென்சி ஆஃப் ஏசி சப்ளை இஸ் என்ன, இது வந்து சோனோமீட்டர், ஃப்ரீக்குவென்சி ஆஃப் சோனோமீட்டருக்கு இதான் ஃபார்முலா. அப்போ ஃப்ரீக்குவென்சி ஆஃப் ஏசி சப்ளைக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் இக்குவல் டு n/2. அப்போ இங்கே வர்றது என்ன பண்ண, 2 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், ஃப்ரீக்குவென்சி ஆஃப் ஏசி சப்ளை நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா, இது தாங்க, இது புரியுதா, இது கண்டுபிடிச்சா நம்மளுக்கு அதிகம். அதுக்கு பதில் இதுக்கு பதில் நம்ம என்னென்னு போடலாம், எம்ஜின்னு போட்டுக்கலாம் அந்த ஃபார்முலாக்கு பதில். அப்போ நம்மளுக்கு ஃப்ரீக்குவென்சி ஆஃப் ஒயர், அப்போ ஃப்ரீக்குவென்சி ஆஃப் ஒயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அப்போ என்ன கண்டுபிடிக்கலாம், இப்போ போட்டேன்னா n=1/2L√ இந்த டீக்கு என்னென்னு போடலாம், நம்மளுக்கு என்னென்னு தெரியும், எம்ஜின் போடலாமா, அப்போ டீக்கு வந்து mg/m. இது கேப்டல் எம், இது ஸ்மால் எம், ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேவா, அதனுடைய டென்சிட்டி லீனியர் டென்சிட்டி, இது லீனியர் டென்சிட்டி வேறு, இதனுடைய மாஸ் வேறு, ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் இருக்குங்க. இந்த ஸ்மால் எம்ன்றது என்னது லீனியர் மாஸ் டென்சிட்டி, இந்த கேப்டல் எம்ன்றது என்னது மாஸ், அந்த வெயிட் போடுறோம் இல்லையா ஒவ்வொன்றுக்கு மாஸ். இந்த ஏசி ஃப்ரீக்குவென்சி சோனோமீட்டரில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது தாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ஏசி ஃப்ரீக்குவென்சி எதுக்காக கண்டுபிடிக்கிறோம், மெஷர்மெண்ட் பண்ணுறோம், சோனோமீட்டர் வச்சு மெஷர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதனுடைய எத்தனை வோல்ட் யூஸ் பண்ண போகிறோம், 6 வோல்ட் யூஸ் பண்ண போகிறோம்.
இதனுடைய ரேஞ்ச் என்னது 6 வோல்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதனுடைய பிளாக் டயக்ராம் போட்டுக்காங்க அதனுடைய என்னென்ன கிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் எழுதியாங்க. நம்ம ஒயர் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா, போர்டு யூஸ் பண்ணுறோம், வெயிட் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா, அந்த நைஃப் ஏஜில் ஒரு பக்கம் ஃபிட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நம்ம பண்ணுற வெயிட்டை தொங்க விடுறோம், அதெல்லாம் ஆட் பண்ணிக்காங்க இதில். அந்த டிஸ்கிரிப்ஷனில் என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம எழுதிக்காங்க. அந்த காயிலில் கரண்ட் வந்த உடனே அந்த பேப்பர் எப்படி விழுது அப்படின்றது நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. அடுத்து வந்து இதனுடைய ஃபார்முலா, அந்த ஃபார்முலா வந்து சோனோமீட்டர் ஃபார்முலா. அடுத்தது அதனுடைய ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏசி சப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, இதில் நம்மளுக்கு எல்லாமே தெரியுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஏசி சப்ளை கால்குலேட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ரூட் டி நம்மளுக்கு தெரியும், ரூட் டின்றது டென்ஷன், அந்த டேபிளேஷனில் ரூட் டி எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம், இந்த எம்மும் கண்டுபிடிச்சிடலாம், இதில் எல்லாம் கண்டுபிடிச்சா என்ன பண்ணலாம், ஃப்ரீக்வன்சி நம்ம சோனோமீட்டருடைய ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிடலாம். இதுதாங்க இந்த ஏசி ஃப்ரீக்வன்சி. இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் இதுங்க, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.